Hello friends! இனிக்கு வந்து அக்கக் கொடு செய்து நீங்கள் என்ன பாக்கப் பரிங்கள்னா cooked food இதுக்கும் நம்ப uncooked food பார்த்தும்ல இப்போ வந்து நம்ப cooked food தான் பாக்கப் பரும் கிவா We cannot eat all the food items in raw form food that needs to be processed using a heat before it can be eaten is called cooked food அதை வந்து சாப்பாட வந்து நம்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றத வந்து நம்ம என்ன சொல்வோம்னா வந்து குக்டு ஃபுட்னு சொல்லுவோம் ஓகேவா வை சுட் பி குக் ஃபுட் குக்டு ஃபுட் இஸ் டைஜஸ்ட் ஈஸிலி குக்கிங் சாஃப்ட் அண்ட் ஸ்வீ ஃபுட் மெட்டீரியல்ஸ் குக்கிங் கில்ஸ் ஜெர்ம்ஸ் குக்கிங் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃபேவர் டு அவர் ஓகேவா அதாவது குக்கிங் வந்து நம்மளுக்கு டைஜஸ்டனுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து இன்னும் சாஃப்டா இருக்கும் அது அப்புறமேட்டு வந்து ஜேர்ம்ஸ் எல்லாம் வந்து அழிச்சிரும் அப்புறமேட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டும் ஃபிளேவரும் அதை தந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் ட்ரை டீஸ் ரைட் எனி ஃபைவ் ரா அண்ட் குக்டு ஃபுட்டா ஃபர்ஸ்ட் ரா ஃபுட்டா கேரட் பனானா நட்ஸ் ஆப்பிள் அப்புறமேட்டு டியூபர்ஸ் இதெல்லாம் வந்து நான் ரா ஃபுட்டில் எழுதியிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு குக்டு ஃபுட்டில் வந்து ரைஸ் தோசா மீட்டு வடா அப்புறம் பூரி இதெல்லாம் வந்து நான் குக்டு ஃபுட்டில் எழுதியிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு குக்கிங் மெத்தட் அண்ட் ஹேபிட் நம்ம சமைக்கிற அதாவது நம்ம செய்கிற குக்கிங்க்கு வந்து ஒரு மெத்தட்ஸ் அப்புறம் ஒரு ஹேபிட் இருக்கு இது இந்த மாதிரி தான் நம்ம சமைக்கணும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம அதை ப்ரொசி ப்ரொசீஜரோட நம்ம செய்யணும்னு ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்கு ஸோ நம்ம பார்க்கலாம் சம் ஆஃப் தி காமன்லி யூஸ்டு குக்கிங் மெத்தட் ஆர் கிவன் பிலோ அதை வந்து காமனாக வந்து இதான் ஒரு குக்கிங் மெத்தட் இருக்குது அதை வேக வைக்கணும் அதுக்கப்புறமேட்டு அதை வந்து

ஓகே சில குட்டிஸ் இப்ப வந்து நம்ம சமைக்கிறதுல வந்து நிறைய முறைகள் இருக்கு இல்லையா நீங்க வந்து நிறைய பார்த்திருப்பீங்க ஹோட்டல்ல இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி அம்மா என்ன பண்ணுவாங்க விதவிதமா ஒவ்வொரு நாளுமே வந்து சமைச்சு கொடுப்பாங்க அதுல மெயின் ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா பாயிலிங் அதாவது கொதிக்க வைக்கிறது எப்படி பண்ணுவாங்க அரிசியை தண்ணில போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாதமா வடைச்சு கொடுப்பாங்க அப்புறம் எஃபும் தண்ணில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அவிச்ச முட்டையா குடிப்பாங்க அடுத்தது வந்து ஸ்ட்ரீமிங் ஸ்ட்ரீமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவில வேக வைக்கிறது ஆவில என்னென்ன வேக வைப்போம் இட்லி வேக வைப்போம் இடியாப்பம் வேக வைப்போம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஆவில வேக வச்சு நம்ம சாப்பிடுவோம் அடுத்தது பிரெஷர் குக்கர் பிரெஷர் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் திடீர்னு அம்மா என்ன பண்ணுவாங்க அங்க குக்கர்ல விசில் அடிக்கும் சிசுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த மாதிரி விசில் வச்சு ப்ரெஷரில் வந்து என்ன பண்ணுவாங்க சீக்கிரமா சமைக்கிறதுக்கு வழி இருக்கு அது என்ன கேட்டீங்கன்னா அரிசி பருப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு அம்மா நிறைய செஞ்சு கொடுப்பாங்க அந்த சுண்டல்லாம் வந்து ப்ரெஷர் குக்கர்ல போட்டா ரொம்பவே சீக்கிரமா வந்து மெந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் ரோஸ்டிங்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வறுத்து கொடுக்கறது மெயினாக என்ன வறுத்து கொடுப்பாங்க அம்மா வேர்க்கல்ல வறுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து நட்ஸ் எல்லாம் வந்து வறுத்து கொடுப்பாங்க பொறி வறுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து வறுத்து சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ வறுத்து சாப்பிட வேண்டியதை நம்ம அவிச்சு சாப்பிட முடியாது வேக வச்சு சாப்பிட முடியாது ஸ்ட்ரீமிங்கில் வச்சு சாப்பிட முடியாது அதுக்கப்புறமேட்டு வந்து எந்தெந்த முறையில் பக்குவமாக சமைக்கிறதுன்னு பேர் அதுக்கு தான் இப்போ வறுத்து சாப்பிட்றத நம்ம என்ன பண்ண முடியாது வேக வைக்க முடியாது வேக வைக்கிறத வறுத்து சாப்பிட முடியாது அடுத்தது என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பிடிச்சது ஃப்ரையிங் ஃப்ரையிங் நம்ம என்ன பண்ணி கொடுப்பாங்க டீப் ஃப்ரைங் மெயினா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பூரி சிப்ஸ் ஃபிங்கர் ஃபிஷ் ஃபிங்கர் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவோம் ஃப்ரை பண்றதை நம்ம சாப்பிடலாம் நீங்க என்ன ஓடி ஆடி விளையாடுறீங்க உங்களுக்கு வந்து அது தேவையா இருக்கும் ஆனா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஆயிடுவீங்க குண்டா ஆயிடுவீங்க ஓகேவா இதெல்லாம் தான் வந்து குக்கிங் மெத்தட்ஸ் ஓகே சில இப்போ அக்கா கண்டினியூ பண்ணுவாங்க குக்கிங் மெத்தட்ஸ்

Over habits are cooking. Okay, first, wash your hands with soap before cooking. Wash vegetables and fruits before cutting. Wash cooking vessels and knives. Don't cook food for a long time because it destroys the nutrients present in the food. Don't use the same oil for cooking food many times. Use the food items after their expiry date is not good for health. அதை நம்ம வந்து குக் அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைகளை வந்து சோப்பால் கழுவணும் அப்புறமேட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ண சொல்லையும் நல்லா வாஷ் பண்ணிடணும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு வந்து மெயினாக வந்து நம்ம சமைக்கிற பாத்திரம்லாம் இருக்குல்ல பாத்திரம் கத்தி அதெல்லாம் வந்து நல்லா சே அதாவது வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கணும் நம்ம ஓகேவா நெக்ஸ்ட்டு அது வந்து சாப்பாடு வந்து நம்ம அதிக நேரம் வந்து சமையல் சமைக்கக்கூடாது யாரு வந்து தீஞ்சிரும் அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து போயிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து

அப்புறமேட்டு கிரவுண்ட் நட் ஓகேவா இங்க பாயிலிங் ஸ்டீமிங் ரோஸ்டிங் அப்புறம் ஃப்ரையின் கொடுத்துருக்காங்க பாய்லிங்ல வந்து ரைஸ் மில்க் தால் தால் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுவாங்க இங்க ப்ரெஷர் குக்கர் இல்லையா அதுனா வந்து இப்போ ஒரிஜினலாக வந்து பிரெஷர் குக்கர் இல்லாத போது பாயிலிங்ல தான் வந்து தால்லாம் வந்து வேக வைப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டீமிங்ல வந்து இட்லி புட்டு இடியாப்பம் ஆப்பாம ரோஸ்டிங்ல பாப்கார்ன் கிரவுண்ட் நட்யிங் பூரி முறுக்கு ஃபிஷ்

Vegetables and fruits should அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப்டர் கட்டிங் false இது பாருங்க vegetables அண்ட் ஃப்ரூட்ஸ் வாஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிஃபோர் கட்டிங் நம்ம வந்து முன்னாடியே கட் பண்ணி அதாவது கழுவிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அது ஃபால்ஸ் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ